திருச்சிற்றம்பலம் சமண சமயத்தை தழுவிய மருள் நீக்கியார் மீது பாடலிபுத்திரத்து சமணர்கள் பற்பல குற்றங்களை சுமத்தி காஞ்சி பல்லவ சக்கரவர்த்திக்கு விண்ணப்பம் செய்து கொள்ள மகேந்திர பல்லவர் உண்மையை விசாரித்து உணரும் பொருட்டு அவரை காஞ்சிக்கு வரும்படி கட்டளை அனுப்பினார். கட்டளையை கொண்டு போன ராஜதூதர்கள் அந்த மகாபுருஷரை கொஞ்சம் அச்சுறுத்தினார்கள். எனக்கு இறைவன் சிவபெருமான் தான், உங்களுடைய அரசன் கட்டளையை நான் மதியன் என்று திருநாவுக்கரசர் கூறி தூதர்களை திடுக்கிடச் செய்தார். அதற்கு அவர்கள், உம்மை சுண்ணாம்பு காலவாயில் போடுவோம், யானையின் காலால் மிதிக்கச் செய்வோம், கழுத்திலேயே கல்லை கட்டி கடலில் போடுவோம் என்றெல்லாம் தூதர்கள் பயமுறுத்தினார்கள். அப்போது மருள் நீக்கியார் இப்பாடலை பாடினார். நாம ஆர்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்று இந்த பதிகத்தை பாடிய பின்னர் ஓலையிலே எழுதிவித்து, இதை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் அரசரிடம் கொடுங்கள் என்றார் சிவனடியார். தூதர்கள் தங்களுக்கு வேறு ஏதும் கட்டளை இல்லாமையால் திரும்பிச் சென்று பாடலை சக்கரவர்த்தியிடம் கொடுத்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியம் நடந்தது. அதாவது, பாடலை படித்த மகேந்திர பல்லவர் அத்தகைய தெய்வ பாடலை பாடக்கூடிய மகானை தரிசிக்க விரும்பினார். அவரை தரிசித்த பிறகு தாமும் ஜைன மதத்தை விட்டு சைவ சமயத்தைச் சேர்ந்தார். அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்கலாம். திருச்சிற்றம்பலம் நாவுக்கரசர் பாடிய தேவாரம் திருத்தாண்டகம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோகோம் நரகத்தில் இடர்படோகோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோகோம் நரகத்தில் இடர்படோகோம் நடலை இல்லோகோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோகோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் தாமார்க்கும் குடியல்லோம் தன்மையான சங்கரன் நற்சங்கவெல் குழை ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமேயே தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழை ஓர் காதி கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமேயே ஏ திருச்சிற்றம்பலம்.